நம்ம தமிழ் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா குரில் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் குரில் உயிர் நெடில் அப்படின்னு சொல்லி குரில் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா குறுகிய ஓசையுடன் வரக்கூடிய சொற்களை வந்து குரில் அப்படின்னும், நெடில் அப்படின்னா நீடி வரக்கூடியதை வந்து நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தா 12. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அந்த உயிர் எழுத்துக்களை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா உயிர் குறில் உயிர் நெடில், நீண்டு வரக்கூடியதை தான் வந்து நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் குறில் அப்படின்னு சொன்னால் குறுகி வரக்கூடிய எழுத்துக்களை சொல்கிறாங்க. உயிர் எழுத்தை வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று உயிர் குறில், இன்னொன்று உயிர் நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, திரும்ப என்ன பாருங்கள், உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம், 12. அதில் வந்து உயிர் எழுத்து வந்து எத்தனை இதாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா உயிர் குறில் உயிர் நெடில் அப்படின்னு சொல்லி. குறில் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா குறுகிய ஓசையுடன் வருவது குறில் என்றும், நெடில் அப்படின்னா நீண்டு வரக்கூடியது நெடில் என்றும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உயிர் குறில் உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ குறியில் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5. உயிர் குறியில் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 5. என்ன அப்படின்னு சொன்னால் ஆஇஉஏஓ. இது வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்ல மாதிரி தெரியும், எல்லாமே வந்து குறுகிய ஓசையுடன் வரக்கூடியது. ஆஇஉஏஓ எப்படி வருது பார்த்தீங்கன்னா குறுகி வரக்கூடியது. இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா உயிர் குறில் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப பாருங்கள், உயிர் குறில் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5. என்னென்ன இருக்குது அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஇஉஏஓ. இதுதான் வந்து பார்த்தோம்னா உயிர் குறில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாம்மா நாங்களே? சரியாம்மா. இப்போ திரும்ப பாருங்கள், உயிர் குறியல் அப்படின்னு சொன்னால் குறுகிய ஓசையுடைய சொற்களை வந்து உயிர் குறியல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஇஉஏஓ. இது மொத்தம் பார்த்தோம்னா எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5. 12 5 வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா உயிர் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? உயிர் நெடில். இது எத்தனையாக பிரிச்சிருக்காங்கன்னா 7 பிரிச்சிருக்காங்க. மொத்தம் உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம், 12. அதில் வந்து 5 வந்து பார்த்தோம்னா குறில், மீதி இருக்கக்கூடிய 7 என்னன்னு பார்த்தோம்னா நெடில். நெடில் அப்படிங்கும்போது நீண்ட ஒளி ஓசையுடன் வரக்கூடியதா உயிர் நெடில் அப்படின்னு சொல்லும். இப்போ பார்த்தோம்னா ஆஇஉஏஐஓஔ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீண்டு வரக்கூடியதான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தோம்னா உயிர் நெடில். இந்த உயிர் நெடில் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா, உயிர் நெடில் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா 7. அதில் வந்து எழுத்துக்களை வந்து பார்த்தோம்னா நீண்ட ஓசையுடன் வரக்கூடியது, நீண்டு வரக்கூடியதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா உயிர் நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஆஇஉஏஐஓஔ அப்படின்னு வந்திருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து உயிர் நெடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி மன்னர்களே, ஒரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் குறில் நெடிலாக புதிய சொற்களை அமைத்து எழுதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, முதல் எழுத்தை குறியிலே, முதல் எழுத்து குறியிலே நெடிலாக்கி புதிய சொல் அமைத்து எழுதுக. அணை, ஓட்டு, ஏரி, உன், இன்று, இங்கு, அடி, ஓடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நெடிலாக மாத்திரம் என்ன வரும்? அணை, ஓடு, ஏரி, உன், அடுத்தது இன்று, எங்கு, ஆடி, ஓடு, ஓடி அப்படின்னு வருது. சரியா, இது உங்களுக்கான பயிற்சிகள். அடுத்த பயிற்சியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உயிர் நெடிலாக இறப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பார்த்தோம்னா ஆடு வந்து மேய்ஞ்சிட்டுருக்கு, அப்போ வந்து அங்கே என்ன வரும் நெடில்? ஆ. அடுத்தது ஈ, ஊ,
ஊசி. அடுத்தது ஏர், ஓணான் அப்படிங்கிறக்கூடிய எழுத்து நெடில் வந்து இதில் வந்து வருது. அதுக்கான படத்தை தான் கொடுத்துருக்கு பாருங்க. ஆடு அப்படின்னு சொன்னால் ஆடு, ஆ. அடுத்தது ஈ, ஊ, ஏ, ஓ அப்படின்னு சொல்லி எழுத்துக்களை வந்து நெடிலாக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. உயிர் நெடிலாக நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தோம்னா உயிர் குறியிலில் தொடங்கும் சொற்களை வட்டமிடுக. சரியா, எதெல்லாம் வந்து உயிர் குறியில் தொடங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எதெல்லாம் பார்த்தோம்னா ஆ, இ, ஊ, ஏ, ஓ பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா அணில் வந்து வட்டமிடலாம். உப்பு, இஞ்சி, அடுத்தது எச்சம், ஒட்டகம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உயிர் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, மற்றதெல்லாம் பார்த்தோம்னா வராது. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வெறும் உயிர் குறிலில் தொடங்கும் சொற்களை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி, பகல், கீரி, உப்பு, நாகம், எச்சம், ஏர், அணில், அடுத்தது ஓட்டு, பூட்டு, ஒட்டகம், ஆமை, ஊர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறியில் மட்டும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எடுத்து எழுதுறோம். இது இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா, வெறும் குறியில் எழுத்துக்களை மட்டும் வட்டமிட சொல்லியிருக்காங்க. சரி மாணவர்களே, இலக்கணத்துடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பு காணொலியில் பார்க்கலாம். நன்றி.